மாதம் பிறந்ததும் லாஸ்ட் அப்புறம் கடைசியிலும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே ஒரு இது எல்லாமே தீர்ந்து போயிருக்கும், வாங்கணும் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்கும் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாங்க, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் விளக்குற சோப்புலேருந்து லிக்விட்லேருந்து எல்லாமே காலியாகிடுச்சு. சரி அதான் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் தான் வந்து போகிறோம் கிளம்பிட்டோம். போகும்போது மறக்க கட்டப்பை எடுத்துகிட்டு போயிடுது, ரெண்டு மூணு டைம் பை வந்து மறந்துட்டு போனதால் இந்த டைம் மறக்காமல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா நல்ல ஈவினிங் தான், ஒரு 8:30 அது போல் தான் இருக்கும். அவ்வளோ ரஷ்ஷுங்க, என்னால் ஒன்றுமே எடுக்க முடியல வீடியோ, அவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் மாச எண்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்ததால் எல்லோரும் நிறைய அவ்வளோ கூட்டம். அதுவும் என்ன ஒரு ஆச்சரியம்னா அதுவும் 8:30 9 ஆகிடுச்சு, அப்போவும் அவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி தேவையான எல்லா பொருளும் வந்து அப்படியே வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்னவோ எடுத்தது என்னவோ நான் தான், ஆனால் அப்பாவும் பையனும் தான் டயர்டாகிட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எடுத்து லிஃப்ட்லேயும் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ஒரு வேலை அடித்து பிடிச்சி அப்படியே கீழே வந்துச்சு. வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு வந்து பட்ஜெட் செலவாகுது அதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து என்ன கொண்டுட்டு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். முக்கியமான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் வாங்குவோம், அதுக்கே வந்து செலவுகள் வந்து சொல்லவே தேவையில்லை. தண்ணியிலேருந்து கரண்ட் பில் அது போல் ரெண்ட்டு இது எல்லாமே சேர்த்தாலே நிறையவே போயிடுது. ஒரு ரெண்டு பேர் அப்புறம் ஒரு சின்ன பையன் குட்டியும் சேர்த்து மூணு பேர் இருக்கிறதுக்கே இவ்வளோ செலவுகள் ஆகுது. ஊரில் இருந்தால் மோஸ்ட்லி இந்த செலவுகள் எல்லாம் ரெண்ட் இருக்காது, அப்புறம் வந்து தண்ணிக்கு பே பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாமே வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற லிக்விடு, பாத்திரம் விளக்கிற சோப்பு, அப்புறம் வந்து பருப்பு, கொஞ்சம் இந்த பயிர் வகைகள் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதால அந்த கருப்பு சுண்டல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான இருக்க சுண்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஊற வச்சு அவனுக்கு அவிச்சு கொடுத்தனா அது போல் இருக்கிறதால அது கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்துட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மந்த் 1.5 மந்த் வர எனக்கு வரும். இதுக்கு இந்த வாங்கினதுக்கே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே போயிடுச்சு, 2500 ஆயிருக்கு. ஸோ 1.5 மாதத்துக்கு 2 பேர் ஒரு குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி இவ்வளோ தான் ஆகும். இதுக்கெல்லாமல் தண்ணி அப்புறம் காய்கறிகள் பழம் இதுமே வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே தான். ஸோ சாட்டர்டே வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் அப்படியே வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. அவங்க வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக தான் படுத்தாங்க, இன்னும் யாரும் எழுந்திருக்கவே இல்லை. அவங்க வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணனா கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் சரின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இடியாப்பமும் தேங்காய் பாலும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டால் அவங்க நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடியாப்பம் செய்கிறதுக்காக தான் மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இடியாப்பம், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணால் தானே கொஞ்சம் சொதப்பினா தானே நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து சரி செஞ்சு இது செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எப்படி வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இடியாப்பம் வந்து ஊற்றி வச்சாச்சு, காலையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது. பையனை வந்து சின்ன வெங்காயம் சரி விதை போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வெங்காயத்தை போய் நட்டு வைக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா பாதி தான் நட்டு வச்சுருந்தான், பட் அதுவே வந்து நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு. ஊர்லேருந்து ஒரு காடை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தேன், ரீசெண்டாக நான் ஒரு டெத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணலை. அப்போ வந்து அப்பா வந்து காடை பிடிச்சி கொடுத்துருந்தாங்க, அந்த காடையை வந்து கண்டிப்பாக நான் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அது நல்லா அது அடாப்ட் ஆகிடுச்சு, கூடவே அவங்க கூட இப்போ விளையாடலாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வெயில் வந்து செம்மையாக இருக்குது, காலையிலே வந்துட்டு இருக்கு. இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பரவாயில்ல, எழுந்து அவங்களும் தேங்காய் உடச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இடியாப்பமும் தேங்காய் பால் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணனா நல்லா பர்ஃபெக்டான ஒரு இடியாப்பமே செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் தான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சமைக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறால் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இறால் தான் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல், அப்படியே கிரேவி செய்யலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு இன்ட்ரெஸ்டான வ்ளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.